ஹாய் காய்ஸ், வெல்கம் டு தி கிரசவ தமிழ். இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சூப்பர் ட்ராகன் பால் ஹீரோஸில் நம்ம கொஜிட்டா வந்து அல்டிமேட் காட் ஸ்லேயர் கூட நின்று சண்டை போட்டார். பட் ஆனால் நம்ம வெஜிட்டோ வந்து கம்பர் ககன்ஸாக சண்டை போடும்போது பயங்கரமாக கஷ்டப்பட்டார். ஸோ இவங்க ரெண்டு பேரில் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா, கொஜிட்டா ரொம்ப பவர்ஃபுல்லானு கேட்டால் அப்படி கிடையாது. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ தான் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா, ஸோ கேட்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ சூப்பர் ட்ராகன் பால் ஹீரோஸில் ரெண்டு ஃபியூஷனுமே காமிச்சிட்டாங்க. யா, நம்ம வெஜிட்டோ பொட்டிர ஹீரோயினால் ஃபியூஸ் ஆகிற நம்ம வெஜிட்டோவும் காமிச்சிட்டாங்க. ஃபியூஷன் டான்ஸால் ஃபியூஸ் ஆகப்பட்ட நம்ம கொஜிட்டாவையும் காமிச்சிட்டாங்க. இவங்க ரெண்டு பேரில் பவர் லெவல் கம்பேர் பண்ணி பார்த்துருந்தோம்னா, கொஜிட்டா வந்து ரொம்ப பவர்ஃபுல் மாதிரி காமிச்சிருக்காங்க. எதனாலனா, ப்ரெசன்ட் பண்ண டைம் அப்போது நம்ம கம்பர் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர். ஈவன் அவர் வந்து சூப்பர் சாயனை கூட மாறப்படலை, ஆனால் ஈவில் ஸ்டேட்லேயே நம்ம வெஜிட்டோ கூட நின்று சண்டை போட்டார். ஈவன் நம்ம வெஜிட்டோ வந்து சூப்பர் சாயம் ப்ளூ கயோக்கேனை மிக்ஸ் பண்ணிலாம் அட்டாக் பண்ணாங்க. பட் அந்த எந்த அட்டாக்குமே கம்பருக்கு அகேன்ஸ்டாக வேலை செய்யாமல் இருந்தது. ஸோ கம்பர் வெஜிட்டோ விட பவர்ஃபுல்லாக காமிச்சிருக்காங்க. ஆனால் அல்டிமேட் காட் ஸ்லேயர் ஆர்ட்ஸ், யா நம்ம சாதாரணமாகவே நம்ம ஆர்ட்ஸ் வந்து பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தார். அப்பேற்பட்ட ஆர்ட்ஸ் கூட யூனிவர்சிட்டி மெர்ஜ் ஆகும்போது அவர் பயங்கர பவர்ஃபுல்லாக இருந்தார். ஸோ ஆனால் அப்படி இருந்தும் நம்ம கொஜிட்டா வந்து சூப்பர் சாயன் ப்ளூ ஸ்டேட் அட்டைன் பண்ணி நம்ம அல்டிமேட் காட்ஸில் ஆர்ட்ஸை போட்டு பயங்கரமாக அட்டாக் பண்ணார். ஆல்மோஸ்ட் டிஃபீட்டே பண்ணிட்டாருன்னு கூட சொல்லலாம். ஸோ எப்படி இப்போ வந்து வெஜிட்டோவை விட கொஜிட்டா பவரான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏன் நான் அதை மீன் பண்ணுறேன்னா, ஸோ அதுக்கு ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா, ட்ராகன் பால் ஜீல வந்த நம்ம வெஜிட்டா தான். யா, எப்போவுமே சாயன்ஸோட ஒரு பாடி வந்து எப்படின்னா, ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆப்போனண்ட் கூட சண்டை போட்டாங்கன்னா, நெக்ஸ்ட் டைம் அந்த ஆப்போனண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட பாடி வந்து அடாப்ட் ஆகிக்கும். அந்த ஆப்போனண்ட்டை விட ஸ்ட்ராங்காகவும் மாறுவாங்க. ட்ராகன் பால் ஜீல நம்ம வெஜிட்டாக்கும் ஃப்ரீஸ் ஆஃப் ஃபோர்ஸ் ஒரு மெம்பரான ஜர்பானுக்கும் பயங்கரமாக சண்டை நடந்திருக்கும். அந்த ஃபைட்டோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஜர்பான் வந்து ஆல்மோஸ்ட் வெஜிட்டாவை டிஃபீட் பண்ணிடுவார். ஆனால் செகண்ட் ரீமேட்ச் அப்போ என்ன நடக்கும்னா, நம்ம ஜர்பானுக்கும் வெஜிட்டாவுக்கும் பயங்கரமாக சண்டை நடக்கும். அந்த டைம் நம்ம வெஜிட்டா வந்து ஜர்பானை கொண்டுடுவார். அப்போ தான் நம்ம வெஜிட்டோ ஒரு விஷயத்த சொல்லுவார், சாயன்ஸோட பாடி அடாப்ட் ஆகிட்டே இருக்கும், ஒவ்வொரு பவர்ஃபுல்லான வாரியர்ஸ் கூட சண்டை போடும்போது அவங்களோட பாடி வந்து அடாப்ட் ஆகும் சொல்லியிருந்தாரு. ஸோ இது மட்டும்தான் ரீசனாக கேட்டால் இது மட்டும் கிடையாது, இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. அது என்னென்னா, நம்ம கோகு வந்து கிராண்ட் பிரைஸ்ட் கிட்ட ட்ரைனிங் எடுத்தார். யா, நம்ம கோகு வந்து கிராண்ட் பிரைஸ்ட் கிட்ட கொஞ்ச நேரம் ட்ரைனிங் எடுத்தார். ஸோ ட்ரைனிங் எடுத்த பிறகு வரும்போது நீங்கள் கிளியராக நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, நம்ம கோகு லைட்டாக டென்ஷன் ஆனதுக்கே அல்ட்ரா இன்ஸ்டிங்க்ட் சைனை வந்து அட்டைன் பண்ணிட்டாரு. ஸோ அல்ட்ரா இன்ஸ்டிங்க்ட் சைன் அட்டைன் பண்ணிட்டு சூப்பர் ஓவரை நகைஸாக பயங்கரமாக சண்டை போட்டிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம கோகு அதுக்கு அடுத்து நிறைய பேரை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காரு. லைக் காமி ஓரன், ஆர்ட்ஸ், இந்த மாதிரியான ஒரு பவர்ஃபுல் கேரக்டர்ஸ் கூட வந்து நம்ம கோகு வந்து ஃபேஸ் பண்ணார். ஈவன் நம்ம கோகு வந்து ஆர்ட்ஸ் கூட ரொம்ப நேரத்துக்கு சண்டை போட்டார். அது மட்டும் இல்லாமல் நம்ம வெஜிட்டாவும் வந்து பார்த்துருந்தீங்கன்னா, காமி ஓரன், அல்டிமேட் காமி ஓரன் கூடலாம் சண்டை போட்டிருக்கார் நம்ம வெஜிட்டா. இதுக்கு அடுத்து வந்து பார்த்துருந்தீங்கன்னா, அவங்க ரெண்டு பேருமே பவரை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே தான் வந்திருக்காங்க. லைக் நம்ம கோகு ஆல்ரெடி கிராண்ட் பிரைஸ் கூட ட்ரைனிங் எடுத்து வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபைட்டர்ஸ் கூட வந்து சண்டை போட்டிருக்காரு. ஸோ அதே மாதிரி தான் நம்ம வெஜிட்டா. ஸோ நம்ம வெஜிட்டாவும் வந்து பார்த்துருந்தீங்கன்னா, அவரும் ஸ்ட்ராங்கஸ்டான ஃபைட்டர்ஸ் கூட ஃபேஸ் பண்ணிட்டு இருந்ததுனால அவங்களோட பாடி வந்து பயங்கரமாக அடாப்ட் ஆகிருக்கு, பயங்கரமாக பூஸ்டப் ஆகிருக்கு. ஸோ இதனால திரும்ப அவங்க ஃபியூஸ் ஆகிட்டதுனால, அதாவது ஃபியூஷன் டான்ஸ் யூஸ் பண்ணி ஃபியூஸ் ஆகினதுனால, ஸோ கொஜிட்டாவை மாறப்பட்ட பிறகு அவங்களோட ஃபுல் பொட்டன்ஷியலும் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இதனால தான் நம்ம கொஜிட்டா உடம்புலேருந்து வந்து பார்த்துருந்திங்கன்னா அந்த ப்ளூ கலர் ஆரா வந்து பயங்கரமாக கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இதனால தான் நம்ம கொஜிட்டா வந்து அந்த டைம் பவர்ஃபுல்லாக இருந்திருக்காரு. என்ன கேட்டால், வெஜிட்டாவும் சரி கொஜிட்டாவும் சரி ரெண்டுமே ஈக்குவலான ஒரு பவர் லெவல் கொண்டது தான். ஸோ அந்த டைம் நம்ம கொஜிட்டா மட்டுமே கிடையாது, அந்த டைம் நம்ம வெஜிட்டோவாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருந்தால் கூட இந்த அளவுக்கு பவர் லெவல் தான் அவங்க ரீச் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரெண்டுமே, அதாவது கொஜிட்டாவும் சரி வெஜிட்டாவும் சரி ரெண்டுமே ஃபியூஷன் தான் டிஃப்ரென்ஸ் ஆகும். ஸோ ஃபியூஷன் ஆக வேண்டிய அந்த டெக்னிக் அந்த அபிலிட்டி மட்டுமே தான் டிஃப்ரெண்ட் ஆகுமே தவிர ரெண்டு பேரோட பவரும் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் தான். ஸோ அவ்வளோதான் காய்ஸ். ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்துருந்தீங்கன்னா, நம்ம அல்டிமேட் காட்ஸ் லேயரான ஆர்ட்ஸ் பற்றின வீடியோ வந்துருக்கு. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.